சோலைகளாக மாறுவார்களாக. உயிர்த்தெழுந்த நற்செய்தி நம் தேசத்துக்கு அறிவிக்கைகள் உதவித்தால் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். சபை படுகி பெருகட்டும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறீர்கள், 1000 மடங்கு பெருகுகளை சொன்னபடி பெருக்கத்தின் ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசு ரட்சக நாமத்தில் கெஞ்சுகிறோம், ஜெபம் கேளும் பிதாவே. அல்லேலூயா. அந்த 3.5 வருஷத்துல அவர் 12 சீசர்களை தலைமை
சொற்பமான மக்கள், ஒன்று அல்லது இரண்டு பேர் தான். அனைவரும் ஓடி போனாங்க. ஒருவேளை நான் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவாக இருந்து உயிர் தெரிந்து வந்திருப்பேன், நீங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டு போகிறார்கள், நீங்கள் எல்லாம் நாசமா போக என்று நான் சொல்லியிருப்பேன். ஏனென்றால் மனிதன் நான் பண வேதனைப்பட்டு அவமானப்பட்டு அடி வாங்கி உதவி வாங்கி ஏறக்கூடிய உடப்பட்ட நிலம் போல மாறி வந்திருக்கிறேன். ஆனால் தேவனுடைய ஆவியானவராக தேவனுடைய தற்சுரூபமாக இருந்தபடினால் தனக்கு ஒத்துழைக்காத மக்களை அவர் வாழ்கிற என்று சொல்ற சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுப்போம். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் பாரசம் தான். எனக்கு
தூங்கணும்னு நினைப்போம். அன்றைக்கு நல்ல வெயில் அடிக்கணும், வெக்கையா இருக்கும். சரி, இந்த
சூரியன் பாதி இப்படி வெக்க இருக்குன்னு சொல்லி யார் திருத்தோம்? நமக்காக இன்றைக்கு அதைத்தான் பழைய பாட்டில் வாசித்தோம். யாத்திராகமம் 14 அதிகாரத்தில்
அறுநூறு ரதங்களை அவன் எடுத்துக்கொண்டு திரும்ப திரும்ப சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக எப்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லும்போது அங்கு வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. அதிகாலை வேளையிலே வாசிக்க கேட்போம், யாத்ராகமம் 14:24 என்ன சொல்கிறது கொண்டு வந்தது போல உங்களுக்கும் நல்ல சந்தோஷத்தை கொண்டு
அதுவரைக்கும் பணம் இருக்கிற வரைக்கும் அவங்களும் நண்பர்கள்
சொன்னாங்க, இவனை விட்டு போயிட்டாங்க. கடைசியில் இவனுக்கு வேலை தேடி போனா என்ன வேலை செய்யல, எனக்கு பிராக்டிஸ் ஆகல, பயிற்சி எடுக்கல. கடைசியில் ஒருத்தர் சொல்றான், எங்களுக்கு பண்ணி குட்டியவனா மேயமா எவ்வளவு ஆடு மாடுகளுக்கு சொந்தக்காரனாக சீமானாக இருந்தவன் இப்ப என்ன பண்ணிக்கிறது அகத்திக்கிறான். கொஞ்சம் சிரிச்சு பாருங்க, அந்த வேலையும் அவனுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? பண்டி தீங்கிற தவிர அப்புறம் இவன் திரும்பிட்டான். அதான் விஷயம், பன்றியோட வயிறுலாம் ஒட்டி போயிடுச்சு. சின்ன வயிறு மட்டும் கொஞ்சம் ஒரு பெரிய தொக்க வர ஆரம்பிச்சிருச்சு. பன்றி முதலாளி ஏன்னா பண்டிகை கொடுக்கற தவிர அப்புறம் இவன் காலி போயிட்டு சொல்லி உனக்கு வேலை இல்லைன்னா இதுதான் நடந்த நிதர்சனம். அப்பதான் அவங்களுக்கு உணர்வு வருகிறது, என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் எழுந்து என் தகவலுக்கு போய் என்ன செய்வேன், உங்களுடைய மகனாக அல்ல வேலைக்காரர் ஒருவனாக சேர்த்து கொண்டு சொல்றேன். அவ தகவல் சொல்றாரு, நீ எழுந்து மனந்திருக்கு வந்த அப்படின்னால என் மகனா இருக்க அப்படின்னால நீ எனக்கு வேலைக்காரன் கிடையாது, நீ என் பிள்ளை. ஒரு தள்ளி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப வாழ்த்தின தகவலை அல்லே சொல்லுங்க. கொஞ்சம்
வெளிச்சத்துல காத்திருப்போம் என்று சொல்லி சேர்த்து இருப்பார்கள். உயிர்ந்திருந்த இயேசு எம்மாவூருக்கு போன சீசர்களை போய் சேர்த்து திருவயசிலேருந்து கூப்பிட்டு கொண்டு வந்தார். இயேசு 40 நாட்கள் அவர் உயிருள்ளவர் சேர்த்து கொள்வதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அனுபவம் இருக்கா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதுக்காக அவங்களை நரகத்துக்கு விசுவாசம் ஒப்பு கொடுக்க முடியுமா? முடியாது. திருச்சபை என்பது அதுதான். பாருங்க, நம்ம கையில தரல அழகாக இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த சுண்டு வரலை எதுக்கு பயன்படுத்துறதுன்னு தெரியல. இந்த சுண்டு வரலை கிளீன் பண்றதுக்குதான், காதையை நோக்கி கிளீன் பண்றதுக்கு தான் பயன்படுது. சரி, இந்த பெருவரை எதுக்கு பயன்படுத்தணும் சொல்லுங்க. பெருவரை எதுக்கு பயன்படுத்தணும்? வேற ஆதரவு பயன்படுத்தணும், ஓட்டு போடுறது பயன்படுத்தணும். இது பேசாம இந்த பெருவரையும் இந்த சுண்டுவரையும் வெட்டி எடுத்தா உங்க கையில எப்படி இருக்கும்? நாமும் ஒன்றும் இல்லை. வானத்தையும் பூமியும் காணப்படாத